உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கடகம் ராசி ஏப்ரல் மாத பலன். இப்போ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு? இப்போ நீங்கள் ஒரு யோக ஜாதகம், நீங்கள் யோக ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் கடகத்துக்கு நடக்கும், என்னென்ன பலன்கள் இந்த மாதம் ஃபேவராக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கடகத்தை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதிகமான அரசியல் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள்லாம் அந்த கடகத்தில் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட், கரியர் பிளானட், அதாவது உங்களுடைய கர்ம கிரகம்னு சொல்லுவோம், தொழில் கிரகமே செவ்வாய். ஸோ செவ்வாய் அரசாங்கம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறைக்கு இது வந்து ஒரு அலைன்டு பிளானட்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டாக நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு இன்கம் பிளானட் யார், உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? சூரியன். சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு அரசியல், அரசாங்கத்தை குறிக்கும். ஸோ கடகத்தில் அதிகமான நபர்கள் இதில் இந்த துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம இந்த மந்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கடகமுக்கு சந்திரன் மாதந்தோறும் நகரக்கூடிய கோள். ஸோ அவர் எங்கே நகர்ந்தாலும் மற்ற கோளுடைய இம்பேக்ட் தான் அவருக்கு ஃபேவர். ஸோ இந்த கடகம் அப்படின்ற ராசிக்கு குரு இந்த அட்வான்ஸ் ட்ரான்சிட் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியில் குரு, சனி, கேது மூன்று கிரகங்கள் ஒன்றா இருக்குது. சுபமாக என்ன நடக்கும், போட்டி பந்தயத்தில் வெற்றிகளை கொடுக்கும் இந்த குருவுடைய இடம். சனி ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகளை வீழ்த்தும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க வச்சு, இல்லை ஒரு அரசியல்வாதி, நீங்கள் வந்து கம்பீட் பண்ண போகிறீங்க, ஒரு எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அந்த போட்டி பந்தயத்தை வந்து எதிர்கொள்கிற எதிரியை வந்து ஜெயிக்கிறதுக்கு யுக்திகளை கையாளக்கூடிய சரியான டைம் இந்த குருவுடைய இந்த ஆறாம் இடம். இது முதல் பாயிண்ட் உங்களுக்கு. ரெண்டாவது, கடகமுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? செவ்வாய் வந்து இந்த மந்த் முழுக்க உங்களுக்கு 11th ஹவுஸில் இருக்குது. ஸோ பில்டர்ஸ் டெவலப்பர்ஸாக இருக்கவங்களுக்கு, இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இன்கம் க்ரோத் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெடிசன், மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர்ஸ்க்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இல்லைனா வந்து காலேஜ் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, 12th அன்னைக்கு 12ஆம் தேதி புதன் உங்களுக்கு மீனமில் என்ட்ரி. இந்த புதனுடைய ட்ரான்சிட் குருவுக்கு கேந்திரத்தில் புதன் வரும்பொழுது இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஏப்ரலில் இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி, உச்சம் பெறக்கூடிய ஒரு சூரியன், அந்த கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு நல்ல ஆளுமை, பிடித்த இடம், உங்களுடைய பெயர், புகழ், வளர்ச்சி இதை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் விலகும்.
ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபங்கள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டி தேர்வுகளில் எக்ஸாம்ஸில் க்ளீனாக நல்ல தாட் ப்ராசஸ் இருந்து ஒரு அழகான ஒரு வளர்ச்சியும் அழகான எக்ஸாம்ஸை முடித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய பிராப்தம் பெறுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு பிளான் இருக்குது, அடுத்த இயருக்கு ஒரு பிளான் இருக்குது, இல்லை ஃபியூச்சருக்கு ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் வந்து சிறந்த மாதம். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கிறோம். சுக்ரன் மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு 8th house இருக்கும். ஸோ சுக்ரன் 8th house இருந்தால் ஒரு பழைய வெஹிக்கிள் இருக்குது, புதுசாக்கணும், அது ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ் வாங்கணும், ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 16th ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய நகர்வு மீனத்தில் போகும்பொழுது அது 9th house 9th இடம் குருவுக்கு கேந்திரத்தை சுக்கரன், இரு சுபர்கள் கேந்திரத்தில் சந்திக்கிற காலம் கடகத்துக்கு ஹைலி ஃபேவரபிள். ஸோ கடகம் அப்படிங்கிறதுனா நம்ம பிஸ்னஸ் ஜாப் கரியரில் இந்த மாதம் சிறந்த பலன்கள் இருக்குது. எதிர்ப்புகள் எதிரிகள் விலகுவாங்க, கடன்கள் குறையும், பிரச்சனைகள் விலகும், போட்டியில் வெற்றி கொடுக்கும். சித்திரை மாதமே கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான், அவங்களோட பலம் அதிகரிக்கும், ஆளுமை திறன் வந்து வெளிப்படும், மாணவர்களுக்கும் ரொம்ப சிறந்த ஒரு மனநிலையை கொடுக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகம் பொறுத்த வரைக்கும், 7th bhavam சுத்தம், சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலம் 16th of April. ஸோ திருமணத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வரன் சேர்க்கணும், இல்லை உங்களுடைய லவ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த எதிர்ப்பில் குரு இருக்கார் இல்லையா, சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் வளருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்குது. சரி, கடக சைல்டு பர்த் இஷ்யூவில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 5th இடத்துல பாவ சுத்தம், குழந்தை பிறப்பில் இருந்த தடைகள் இனி நீங்குதுன்னு அர்த்தம். 12th இடத்துல ராகு, வெளிநாடு பயணங்களை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் டிராவல் அதன் மூலியமான இன்கம் வேலை வாய்ப்புகளை உண்டு செய்யும். இதெல்லாம் சுபங்கள், அதாவது உங்கள் ஜாதகம் யோகம் பெற்று நல்ல தசாபுத்தி காலங்கள் இருந்தால் இந்த சுப பலன்கள் நடக்கும். இப்போ அதே கடகத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் இருக்குது, கொஞ்சம் ஏதோ ஒரு தசாபுத்தி சரியில்லை, உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் எங்கேயோ சில இடத்துல 6, 8, 12 ஸ்தானங்களில் கோள்கள் நெகட்டிவாக பேசாயிருக்கு, இல்லை கிரக கூட்டணிகள் சரியில்லைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கடகத்துக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது, இது நெகட்டிவ் நடக்கும்னு கிடையாது, நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 6th இடத்துல குரு சனி கேது இருந்தால் கடன் வாங்க வைக்கும், அந்த கடன் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கிறதுக்கு உருவாக்கும். இது ஒரு ஒரு சின்ன நெகட்டிவான பாயிண்ட். செவ்வாறால் உங்களுக்கு பெரிய கெடுதல் கிடையாது, ஆனால் இந்த 8th இடத்துல உள்ள சுக்கரன் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு உபாதைகளை கொண்டு வரும், ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாக்கலாம். அதுக்கு பிறகு புதன் 8th இடத்துல இருந்தால் படிக்கும்பொழுது அது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு மைண்ட் செட் அவங்களுடைய மனநிலையில் வந்து சில குழப்பங்கள் வந்து போகும். 8th புதன் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் வந்து தெளிவுபடுத்தும். நான் 8th புதன் மறைந்தால் நல்லது, ஆனால் குழப்பத்தை கொடுத்து தான் தெளிவுபடுத்தும், இது வந்து உங்களுக்கு உண்டு. 12th இடத்துல ராகு, சில விரயங்கள் சுபமாக நடக்கும், சில விரயங்கள் ட்ரையல் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்குகிறோம், அது நமக்கு கடைசியில் வாங்கின பிறகு நமக்கு ஒத்துப்போகல, அதை திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு அடுத்த பொருளை கரெக்டாக வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரையல் பண்ணுறது தான் அந்த ராகுடைய வேலை. இது 12th இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் கடகம்க்கு பொதுவாகவே குரு 6th இடத்துல இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டில் இழுபறி இருக்கும், இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக பார்க்கலாம். சூரியன் 9th இடத்துலேருந்து 10th இடத்துக்கு போகிறதுனால சூரியனால் பெரிய ட்ரபுள் உங்களுக்கு கிடையாது, ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் கேர் பண்ணும். இதில் குறிப்பாக வயது வந்து 55 மேலே உள்ளவங்களுக்கு கடகராசியாக இருந்தீங்கன்னா இந்த குரு சனி கேது 6th இடத்துடைய பலன்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். சரி, என்ன பரிகாரம் பண்ணலாம்? கடகத்தை பொறுத்தவரைக்கும் தேர்வு செய்ய வேண்டிய நாள் வந்து திங்கள். எவ்ரி மண்டே ஒரு லைட் ப்ளூ இல்லைனா ஒயிட் கலரில் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் கோடு இருந்தால் ரொம்ப நல்லது. நார்த்து ஃபேஸிங்கில் நின்று நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை செய்யலாம். முதல்ல உங்கள் மனம் ஆழ்மனம் தியானம், அமைதியான முறையில் ஒரு தியானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்தது நீங்கள் வெண்மை நிற உணவை வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு தயிர் சாதம் இருக்குது, இல்லை ஒரு தேங்காயில் செஞ்ச ஒரு ஃபுட்டு இருக்குது, ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க ஒயிட் கலரில் உள்ள ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணலாம், அரிசி கூட நீங்கள் தானம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு எளியோருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற பலன் கடகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகத்துக்கு எல்லாத்த விட நீர் தானம் சிறந்தது. இப்போ தண்ணி ஒருத்தருக்கு வந்து தானமாக கொடுக்குறீங்க, இல்லை நீர் மோர், இப்போ வெயில் காலம் நீர் மோர் கொடுக்குறீங்க, ஒரு குளிர்பானம் இல்லை ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறீங்க, இந்த டொனேஷன் வந்து உங்களுக்கு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷமான ஜாதகமாக இருந்தால் இந்த செய்யக்கூடிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்றமிகு வாழ்க்கையை கொடுக்கும், உங்கள் எண்ணங்களில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரியற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன் இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஆதரிக்க வேணாம்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.